ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ரசிகை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கிச்சன் ரசிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸாவது நம்ம வந்து சில பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி பொருட்களை க்ளீன் பண்ணலைன்னா அது வந்து ரொம்ப வந்து டஸ்ட் ஆயிரும். அது என்னென்ன பொருள்னு வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போடுற பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும். நம்ம வந்து இது வார வாரம் கண்டிப்பாக க்ளீன் பண்ண மாட்டோம். நீங்கள் வார வாரம் க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து அழுக்கானதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இது நீட்டாக மெயின்டைன் ஆகும். மந்த்லி ஒன்ஸ் வந்து இது கட்டாயம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எந்த வெஜிடபிள்ஸும் வீட்லேயும் இல்லை, அதனால் வாங்கணும், அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த முட்டை பாக்ஸு, முட்டை பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போவுமே எல்லோரும் வீட்லேயும் உள்ளது தான். நான் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ரொம்ப நாளாக வச்சு முட்டை பாக்ஸ் வந்து யூஸ் க்ளீன் பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதெல்லாம் வாங்கி வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கல்யாணத்தில் வச்சது, இதுவும் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். சில முட்டையெல்லாம் உடஞ்சி அதில் வந்து ஊற்றிருக்கோம், அதெல்லாம் வந்து பேட்ச் மல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும். இது மாதிரி இடுக்குகளில் போகலைன்னா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூத் ப்ரெஷ் வச்சு நீங்கள் இந்த முட்டை பாக்ஸ் இடுக்குலாம் க்ளீன் பண்ணால் ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நானும் இல்லை, எல்லாருமே கொஞ்சம் அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இது எல்லாமே க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணியாச்சு. உள்ளே வெளியில் இந்த கைப்பிடி எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு என்கிட்ட முட்டையும் கிடையாது, அதனால் அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்ஸி தான். மிக்ஸி பார்த்திங்கன்னா என்ன தான் வார வாரம் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒரு சில டயத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ண மறந்துருப்போம். அது வந்து நம்ம அரைக்கிறதுலாம் அந்த ஜூஸ்லாம் வந்து அதில் வடிஞ்சு ஒரு மாதிரி வந்து அழுக்காயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பாருங்கள் மிக்ஸி வந்து எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குன்னு. உள்ளேலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்கும். சில சமயத்தில் நம்ம டைம் இல்லாமல் இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணாமே விட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டூத் ப்ரெஷ் வச்சு அதில் கொஞ்சமாக சோப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் விட வேணாம், அந்த ஈரத்தை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த இடுக்கலைனா இந்த டூத் ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகும். இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சுருக்கோங்க. என்ன தான் வாரத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சோப்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அது ஒயிட்டு மிக்ஸினா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப வந்து அழுக்காயிரும். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணினா இதெல்லாம் வந்து எப்போவுமே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்பூனு அதுக்கப்புறம் இந்த பீலர், கத்தி, சிஸ்ஸர் இதெல்லாம் போட்டு வைக்கிற இந்த மக்கு வந்து நம்ம இதுவும் வந்து ரெகுலராகவே க்ளீன் பண்ண மாட்டோம். ஸ்பூன் மட்டும் கழுவி கழுவிட்டு நம்ம அதில் போட்டுருவோம். இதே மாதிரி தான் இந்த கட்டர், கத்திரி, கத்தி இதெல்லாம் இருக்கிற இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும், இல்லைனா வந்து ரொம்ப வந்து அழுக்காகும், ஒரு மாதிரி வந்து அதுலேயும் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த கப்பு வந்து நான் வேஸ்ட்டாக இருந்தனால இதில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை நல்லா தண்ணியோடையே வைக்காமல் நல்லா வெயிலில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனு, கத்திரியெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் வச்சுருப்போம், ட்ரேயில் தான் நான் வச்சு வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பேன். இந்த ட்ரேயை பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம ரெகுலராகவே வாஷ் பண்ண மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் இதுவும் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா கிச்சனில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால, அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எண்ணெய் பிசுக்காயிரும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் இது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரேயெல்லாம் வந்து இதையும் வந்து நம்ம ரெகுலராக, அதாவது வார வாரம் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம்.
உள்ளேலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வேறு பேப்பர் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்காம விட்டால் ரொம்ப வந்து அழுக்காயிரும், கிச்சனும் வந்து ஒரு நீட்டாகவே இருக்காது. இதெல்லாம் பார்த்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டால் எப்போவுமே வந்து கிச்சனும் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி அடிக்கிட்டு இது உள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி எந்தெந்த ட்ரேயெல்லாம் நீங்கள் வந்து கழுவ வேண்டியது இருக்கோ அது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரிசி ட்ரம்மு. அரிசி ட்ரம்மு பாருங்கள், அதுவும் வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணவே மாட்டோம், எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். இந்த மாதிரி அரிசி தீந்து போன சமயத்தில் நம்ம அவசரமாக இருக்கும்போது நம்ம அரிசியை திருப்பி அதிலே கொட்டி வச்சுருவோம், அப்போயும் வாஷ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கட்டாயம் அதில் அரிசியே இருந்தாலும் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் இது எவ்வளோ வந்து தூசி அடைஞ்சு அழுக்காக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசியை கொட்டி வச்சுக்கலாம். நான் இப்போ வெயிலில் காய வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விளாக்லாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.